வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். இந்த வீடியோ நீ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் செய்ய அப்படின்னா இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, நினைக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது, நம்ம நேரம் வந்துட்டு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா என்ன செஞ்சிட்ருப்போம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப மனசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஷ்டத்தில் இருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும், ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லையா அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது நல்லதாக நாலு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு சஜஷன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வாங்கி படிங்க, இல்லை இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு மனசே சரியில்லாத நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேச்சை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கேட்போம், இல்லை வந்துட்டு கோயிலுக்கு போவோம். நமக்கு வந்துட்டு நம்ம மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா செய்வோம். ஸோ நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா கேட்போம். ஸோ அப்படி ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சு அதுதான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு நடக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் யாராக இருப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த புக்லேயும் அவனை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மோட்டிவேஷனல் வீடியோ, அந்த வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத சொல்கிற இந்த வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீக்ரெட், இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் 2006 ஆஸ்திரேலியாவுடைய மிக சிறந்த ஒரு ரைட்டர் ரோண்டா பைரன் அவங்களுடைய புக்கு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த சீக்ரெட். த சீக்ரெட் புக்காகவும் இருக்குது, சீக்ரெட் மூவி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோ எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த சான்ஸ் கிடச்ச எனக்கு பார்க்க வச்ச அந்த ஒரு நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வீடியோ எதை பேசிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை தான் பேசிக்காக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வீடியோலையும் சரி இந்த மோட்டிவேஷனல் மூவிலையும் சரி இந்த புக்லேயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கீங்க, நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நீங்கள் கெட்டதை தான் நினைக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் சொல்கிறாங்க, இந்த புக்லேயும் என்ன செய்யுது அப்படின்னா அதுதான் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய இந்த விதமான திங்கிங்கை மாற்றுறதுக்கு நான் பார்க்குற ஒரு மூவி. ஸோ அந்த மூவி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மூவியில் பேசிக்காக என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மோட்டிவேஷ்னல் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோடைய டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட். இது வந்த வருஷம் வந்துட்டு 2006 மார்ச்சில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதே பேசிக்காக வச்சுட்டு புக்கை என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளிவிட்டாங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த புக்கு இருக்குது, ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இருக்குது. நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேஷனல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குது. மற்ற எல்லா டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை காட்டிலும், மற்ற எல்லா விதமான மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சை காட்டிலும் இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் எப்படி வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு போகுது, அந்த தாட்ஸ் எப்படி வந்துட்டு நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடைய போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம்
உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நாம் என்ன நினைக்கிறோம் அதை வந்துட்டு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா அது நடக்கும். அது நடக்காமல் என்ன செய்யாது அப்படின்னா போகாது. ஸோ நாம் என்ன விரும்புகிறோமோ அது மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும். சின்னதாக ஒரு நமக்கு வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அது எப்படினாலும் கிடைக்கும், எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இது கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்பணும். இதை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்லேயும் இந்த புக்கை எழுதினவங்க ரோண்டா பைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புக்கு. அப்புறம் அந்த வந்துட்டு இந்த வீடியோ தமிழ்லேயும் இருக்குது, எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோவையும் சரி இந்த புக்கையும் என்ன செய்யுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குங்க, பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும், நடக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.